தேர்ட்டி டூ டென்டல் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஈஸ்ட் புறம்போக்கு என்னும் பொதுவுடைமை அப்படின்ற திரைப்படத்தை இயக்குனவர் தான் எஸ்பி ஜனநாதன் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா அவர் டைரக்ட் பண்ற படம் தான் லாபம் அண்ட் அதே மாதிரி நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஜனநாதோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதால இந்த படத்துல இவங்க ரெண்டு பேரும் தான் என்னன்னு நடிக்கிறாங்க அண்ட் இதில் ஹீரோயின்னா நம்மளோட ஸ்ருதிஹாசன் கமிட்டாயிருந்தாங்க ஸ்ருதிஹாசன் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்த சிங்கம் த்ரீ அப்படின்ற படத்தை தான் நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷமா அவங்க இண்டஸ்ட்ரியை விட்டு காணப்படாமல் போயிட்டாங்க அதுக்கு நிறைய பர்சனல் ரீசன்ஸ் இருந்ததை நம்ம ஸ்ருதிஹாசன் கூட மீடியால கன்ஃபர்ஸ் பண்ணாங்க நான் திரும்ப கம்பேக் கொடுப்பேன் சொன்னாங்க உடனே சைன் பண்ண படம் தான் லாபம் விஜய் சேதுபதி அண்ட் ஸ்ருதிஹாசன் காமினேஷனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதால இந்த கூட்டணி எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிறது அவளா காத்துட்டு இருந்தோம் சோ இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீப் சவுத்ல வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ஷூட் பண்ணி முடிச்சவங்க இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இறங்கிருக்காங்க நம்ம ஸ்ருதிஹாசன் ஆல்ரெடி அவங்களோட போர்ஷன்க்கான டப்பிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் படத்தோட ரிலீஸ்க்காகன்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இப்போதான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருக்காரு போல ஸோ லாபம் படத்தில் அவரோட டப்பிங் பாட்டை இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ விஜய் சேதுபதி டப்பிங் பண்ற மாதிரி ஒரு ஸ்டில்ல யாரோ எடுத்து சோஷியல் மீடியாக்குள்ள அப்டேட் பண்ண அந்த பிக்சர் தான் இப்போ பயங்கர வைரலாக ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு